ഭൂം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 6/8/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. 7:28 பின்பு சப்தமி. நட்சத்திரம் ஹஸ்தம். அதிகாலை 4:34 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு விலகும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் முன்னணி அப்படிங்கிற பெயருக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தாளம் பூவும் கோலமாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மஸ்வாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பணவரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால அதாவது எந்த ஒரு தடங்களும் தாமதமும் இல்லாத தன வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வும் இடமாற்றமும் அமையும். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேங்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OY. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கும் புது திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எண்ணிய காரியத்தில் திண்ணமாய் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாகாளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் பரிவர்த்தன யோகம் இந்த மாதிரியான 3 யோகங்கள் இருக்கிறதுனால தடையில்லாத முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும்.
ஸ்ருபயூரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர். அதிஸ்தையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஸ்த எழுத்துக்கள் ஒய் ஓ. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை மராமத்து வேலை செய்கிறது, ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு முயற்சியெல்லாம் இன்றைய நாளில் பலிதமாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான வருமானங்களும் வந்து சேரும். இருக்கிற வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி மக்களின் மனமறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ பி. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே சந்திர பகவானும் ராசிக்கு சப்தமஸ்தான அதிபதி குரு பகவான் தைரியஸ்தானத்திலும் இருக்கிறதுனால பெண்களுடைய மகிழ்ச்சி மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க, அதே சமயம் வாசனை திரவியங்கள் விற்பனை செய்கிறவங்க அனைவருக்குமே இன்றைய நாளில் வளம் கொழிக்கக்கூடிய செல்வங்கள் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிஸ்தையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஸ்த எழுத்துக்கள் எல் டபிள்யூ. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து ஜீவனஸ்தானத்திலும் இருந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றமும் பணி உயர்வும் உயர் அதிகாரியுடைய பாராட்டும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்து வரும் எதிர்ப்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிஸ்தையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஸ்த எழுத்துக்கள் எஃப் எம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கடுமையான உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, கடுமையான தொழில் செய்கிறவங்க, உதாரணமாக ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க அல்லது விற்பனையில் உள்ளவங்க, அதே சமயம் செங்கல் சூழ வச்சுக்கிறவங்க, மணல் விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே இன்றைய நாளில் உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மரியாதையும் மகத்துவமும் கௌரவமும் வருமானமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். அதிஸ்தையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஸ்த எழுத்துக்கள் டி ஏ. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால இன்றைய நாளில் மன ஊக்கமும் மன உற்சாகமும் அதிகரிக்கும்.
குடும்பத் தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர். அதிஸ்தயன் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஸ்த எழுத்துக்கள் PQ. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கர பகவான் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு காரியங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய தொழில் வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய, ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்கள் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீடு நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த பாலீஸ்வரர். அதிஸ்தயன் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஸ்த எழுத்துக்கள் YH. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கும், அதாவது பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு வந்து க்ஷேமங்கள் மிகுதியாகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பங்காளி சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர். அதிஸ்தயன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஸ்த எழுத்துக்கள் JA. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வயல் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆளான பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இதயத்திலும் இல்வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர். அதிஸ்தயன் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஸ்த எழுத்துக்கள் SN. ஓம் வின இனே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வின இனே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.